ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூகேகே மணிமேக்கர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேஷன் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பெண்டிங் எல்லாமே முடிய போகுது, ஓகேங்களா? பெண்டிங் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு, சார் நான் பணம் கட்டிட்டேன், பே பண்ணிவிட்டேன், இன்னும் எனக்கு ஆக்டிவேட் ஆகல, பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கரெக்டாக பணம் கட்டி கரெக்டாக யூடிஆர் நம்பர் எல்லாம் போட்டவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனே ஆக்டிவேட் ஆயிரும். அதர் மெத்தடில், சொல்லாத மெத்தடில் யாராவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 15 days ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கரெக்டான மெத்தடில் பே பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் இருக்கிற ஐடிஸ் வந்துட்டு 2250 தான் கரெக்டான ஃபார்ம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. பட் 2250 நிறைய பேர் ஆக்டிவேட் ஆனவங்க இருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த 2250 பேரும் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர். தீபாவளி ஆஃபர் செமையாக போய்கிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் தீபாவளிக்கு ஒரு நல்ல அமௌண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். 8+2 இல்லை 7 ஆயிருந்தாலே, 7, 8, 9 இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் இதாக இருக்கணும், ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதையும் கரெக்டாக பண்ணிடுங்க. 7ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. 8, 9 உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் ஆயிரும், ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டைம். இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கேன்சலேஷன் பண்ணுறவங்கள மெயில் அனுப்பிச்சிருங்க, சார் சொன்ன டைப்பில், ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு போய் பாருங்கள். அந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சிருங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உடனே கேன்சலேஷன் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு மண்டே கிரெடிட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ மண்டே கிரெடிட் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக தீபாவளிக்குள்ளே எல்லாத்துக்கும் கிரெடிட் பண்ண பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்துட்டு இன்றைக்கி ஹாட்டஸ்ட் நியூஸ், ஓகே. இன்னொரு நியூஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியும் எஸ்பிஓக்கு டைரெக்டாக பே பண்ணி பண்ணிங்கன்னா 3 days ஆகும். ஆனால் மெர்ச்சன்டை செட்டப் போனீங்கன்னா 3 minutes பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும், உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பிஓவில் நிறைய எங்களை மாதிரியே நீங்களும் சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 3 minutes ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவோம். ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடனே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து யூகேகே மணி மேக்கரில் லைவ் இருக்குது, வர சண்டே லைவ் இருக்குது. அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனை இது லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சண்டே லைவுக்கு வாங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் பேச இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் பேச இருக்காங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக சண்டே லைவுக்கும் வாங்க. ஜாயின் பண்ணோன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.